ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹாலேலூயா. பரிசுத்தம் கிருபை மூலம் நல்ல தகப்பனே ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பனே ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களை இம்மட்டுமாக உம்முடைய கிருபையினால் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்தி வந்தீரப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் நிற்பது நீர் மூலமாகாது, இருப்பது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அனுதின தேவைகளை அற்புதமாய் சந்தித்து ஆண்டவரே ஒரு குறைவும் இல்லாமல் எங்களை வழி நடத்தி வருகிற தெய்வமே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தகப்பனே உம்முடைய சமூகத்திலே வந்து தகப்பனே நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரே எங்களை தகுதிப்படுத்துவீராக, எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துவீராக. பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உம்மை தொழுது உள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆவியோடு உண்மையோடு நாங்கள் உம்மை தொழுது உள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே சபையிலே ஆண்டவரே ஆலயத்திலே வந்து கூடிமை ஆராதிக்க முடியாவிட்டாலும் ஆண்டவரே நாங்கள் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரே ஒரு மனதோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் பயத்தோடு ஆண்டவரே உமக்கு பிரியமான ஆராதனை செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாருக்குள்ளும் ஏக சிந்தை ஒரு மனதை கட்டளையிடுங்கப்பா. அன்பினால் நிறைந்து நாங்கள் உம்மை ஆராதிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பயத்தோடு நடுக்கத்தோடும் இல்லை களி கூறும்படியாக உதவி செய்வீராகப்பா ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை இன்னுமை பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே தகப்பனுடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே எங்களை மூடுவதாக ஆண்டவரே. தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யூடியூப்ல ஆண்டவரே ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் தகப்பனே ஆண்டவரே உம்முடைய தெய்வீக ஆண்டவரே தெய்வீக சமாதானம் நிரப்புவதாக, உம்முடைய வல்லமை நிரப்புவதாக, உம்முடைய அபிஷேகம் நிரப்புவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஒவ்வொருவரையும் தகப்பனே நீர் பலப்படுத்துவீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரையில் உம்முடைய தெய்வீக பிரச்சனைகள் மத்தியிலே தங்கி இருப்பதாக ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். செய்தி வேளையில் நீர் எங்களோடு பேசுவீராக ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஆண்டவர் எல்லா துதிகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லா ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருப்பதாக ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனையிலும் தேவ பிரசன்னத்தில் ஆண்டவரை அகமகிழ்ந்து துதித்து பாட, மகிமைப்படுத்த, ஸ்தோத்தரிக்க சபையாய் நாம் இணைந்து நம்முடைய ஆவியில் இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்த தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களில் தேவன் நமக்கு தருகிற நல்ல பாதுகாப்பு, இம்மட்டும் கொடுத்த சுகம், எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்தி கர்த்தரை இந்த காலை நேரத்தில் பாடப்போகிறோம். எல்லர் தெரிந்த பாடல், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரம சீலாக்கியமே. ஹல்லேலூயா. உயர் மறைவில் இருக்கிறவர்
கொள்ளை நோய்க்கு மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். பயம் ஒவ்வொரு மனுஷனை இன்னைக்கு வாட்டி உதைக்கிறது. நமக்குள்ள கர்த்த தைரியத்தை கொடுப்பாராக. ஹலலூயா. அநேக நேரம் பயம் வரும்போது நமக்குள்ள விசுவாசம் குறைந்து போகிறது. செய்திகளை கேள்விப்பட்டு சாத்தா நம்மளை பயப்படுத்துகிறான். தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் இன்னும் தைரியத்தை கர்த்தர் நமக்குள்ளே கொடுப்பாராக. விசுவாசத்தில் முன்னேறி செல்ல கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். தீங்கனை அணுகாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற வார்த்தையை ஒவ்வொருவரும் நாம் விசுவாசித்து இந்த கடைசி நாட்களில் ஆண்டவுடைய வார்த்தையை நம்பி ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியனல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். அவர் ஒன்றை வழி என்றை கூறுவோம். இந்த கடைசி நாட்களில் இன்னைக்கு அநேகர் கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களுக்கெல்லாம் நல்ல சுகத்தை கொடுக்கணும். எலியா எலிசா நாட்களில் அவர்கள் மூலமாய் செய்த அற்புதங்களை இன்றைக்கும் நாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியும். ஆமென். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? மரித்தவர்களை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை ஆண்டவுடைய வார்த்தையில் இருக்கிறது. விசுவாசத்தோடு நாம் சேர்ந்து எல்லாரும் பாடுவோம். நாம் ஜெபிக்கும் போது இந்த நாட்களில் அற்புதங்களை கர்த்தர் செய்வார். தேவைகளோடு, வியாதிகளோடு, பிரச்சனைகளோடு ஒருவேளை நீங்கள் இருந்தால், பலவீனத்தோடு இருந்தால் விசுவாசத்தோடு பாடுங்கள். அன்றைக்கு அற்புதம் செய்த இயேசு இன்றும் நம் நடுவில் உயிரோடு இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவர். சேர்ந்து பாடி தேவனை நாம் ஒருமித்து மகிமைப்படுத்துவோம். Thank you.
ஹல்லேலூயா வாழ்க்கையில கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வந்து கொண்டே இருக்கிறது மாராவின் நீரை தேனாக மாற்றக்கூடிய சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார் இருக்கிற இடத்துல கரங்களை அசைத்து நல்ல வாய் திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க துதிக்கும் போதே கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறார் ஆமென் துதிக்கும் போது விடுதலை உண்டாகிறது எப்பேற்பட்ட கட்டுகள் வியாதிகள் கொள்ளை நோய் எல்லாவற்றுக்கும் கர்த்தரை துதிக்கிற துதி அவரை உயர்த்துகிற ஆராதனை எல்லா சத்துருவின் கிரியைகளையும் அந்தகார வல்லமைகளையும் முறியடிக்கிற வல்லமை உள்ளது விசுவாசத்தோடு இருக்கிற இடத்தில் கர்த்தரை துதிங்க ஹல்லேலூயா 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 ஓரா பாபா பாபா பா சிகதரா பாகா தூரா பாலா பாரா ரிகா தூரி பாகா பாதிரா பாகா பா ஓரி பாலா பா சிகதரா பாலா பாரா பா விடுதலையோடு விடுதலையோடு கர்த்தரை துதிங்க அற்புதம் செய்கிறவர் கூடவே இருக்கிறார் நாம் கடந்து செல்லுகிற இந்த பாதையில் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறவர் மாத்திரம் அல்ல நமக்குள்ள இருக்கிறார் நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் நம்மை கைவிடுவாரா அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் நம்மை கொண்ட ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் இருக்கிறபடியினால் இன்னும் பயன்படுத்துவார் இன்னும் உதவி செய்வார் இன்னும் சுகம் கொடுப்பார் இன்னும் அற்புதம் செய்வார் அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க ஹல்லேலூயா என் கூடவே இரும் ¡Gracias!
முடியாது ஆகவே இயேசுவே என் கூடவே இரும் ஓ இயேசுவே எங்களோடு இருப்பதற்காக நன்றி எல்லா தேவைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வியாதிகள் மரண பள்ளத்தாக்குகளின் நடுவிலும் நீர் எங்களோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் உமது கோலும் அது தடியும் எங்களை தேற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் பொல்லாப்பை கண்டு நாங்கள் பயப்பட மாட்டோம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஹல்லேலூயா ஏனென்றால் தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர் நீர் எங்களோடு இருக்கிறபடினால் தைரியமா நாங்கள் இந்த சூழ்நிலைகளை கடக்கிறோம் விசுவாசத்தோடு உம்மை நம்பி உம்முடைய வார்த்தையை நம்பி நாங்கள் முன் செல்லுகிறோம் சேதங்கள் அணுகாமல் தீங்கு நேரிடாமல் உம்முடைய மகிமையுள்ள பொற்கரத்தில் உங்களுடைய வல்லமையுள்ள பொற்கரத்தில் அற்புதம் செய்யும் பொற்கரத்தில் எங்களை மறைத்து கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் உமக்கே இந்த ஆராதனை எல்லா கன மகிமை துதி புகழ்ச்சியை செலுத்துகிறோம் இந்த ஆராதனையில் பங்கெடுத்த ஒவ்வொருவருக்குள்ளும் விசுவாசத்தையும் தைரியத்தையும் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் உம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்தும் பலவீனத்தோடு சுகவீனமாய் வியாதியோடு கஷ்டத்தோடு இருப்பார்களானால் இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புத சுகத்தை கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம் தெய்வீக கரமுடைய பிள்ளைகளை சுகப்படுத்தி வாழ வைக்க போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் உமக்கே எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் ஈடனியற்ற நாமத்தில் பிதாவே ஆமென்ஹல்லேலூயா நாம் யாவரும் எழும்பு நின்று ஒரு சங்கீதத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம் உங்கள் கைகளிலே வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் சங்கீதம் 20 சங்கீதத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம் ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் உமது வேண்டுதல்களையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை இரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் தமது வலதுகரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் கர்த்தாவே இரட்சியும் நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக ஆமேன் ரைசலார் ஆண்டவுடைய நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் வீடுகளிலே மிக ஜாக்கிரதையோடு கவனத்தோடு இந்த நாட்களிலே பாதுகாப்பாக இருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்
தொடர்ந்து உங்களுக்காக நம்முடைய திருச்சபையின் மூத்த போதகரும் நாங்களும் சபை மக்களும் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களிலே அதிகமாய் ஜெபியுங்கள். திருச்சபைக்காக, மூத்த போதகருக்காக, அவங்க குடும்பங்களுக்காக, சபை விசுவாசிகள், சபையில் வியாதியாக இருக்கிறவர்களுக்காக அதிகமாய் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த சூழ்நிலைகளெல்லாம் மாற்றணும். பரிபூர்ண சுகத்தை எல்லாருக்கும் கர்த்தர் கட்டளையிட வேண்டும். ஆமென். அதற்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய திருச்சபையின் மூலமாக ஒவ்வொரு நாளிலும் மார்னிங் டிவோஷன் வருகிறது, புதன்கிழமை வேத பாடம், சனிக்கிழமை உபவாச ஜபம். இந்த எல்லா கூட்டங்களிலும் ஆன்லைனில் இணைந்து கொள்ளுங்கள். நம்முடைய சிம்பர்னா ஏஜ் சர்ச் யூடியூப் சேனலில் நீங்கள் இணைந்து நம்ம எல்லாரும் ஆவியில் ஒருமைப்பட்டு கர்த்தரை ஆராதிப்போம். இந்த கூட்டங்களை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. வீடுகளில் இருக்கும்போதும் ஆலயத்தில் இருப்பது போல பயபக்தியோடு ஆண்டவுடைய வசனத்தை கேளுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு சுகவீனமாய் உங்கள் குடும்பங்களில் யாராகிலும் இருந்தால் உடனடியாக சபை போதகருக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நம்முடைய சபையிலையும் நம்முடைய தேசத்திலும் அற்புதங்களை செய்து இந்த அசாதாரணமான சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி வெகு சீக்கிரத்தில் கர்த்தரை நாம் ஆவியோடும் உண்மையோடும் இணைந்து ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பாராக. ஆகவே இந்த நாட்களில் நாம் மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் கூடுமானவரை வெளியில் செல்வதை தவிர்த்து வீடுகளிலிருந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து ஒளிங்களுக்காக ஜெபியுங்கள். எல்லா கூட்டங்களிலும் ஆன்லைனில் இணைந்து பங்கெடுக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். மற்றவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவுடைய நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய தசம பாகங்கள், காணிக்கைகள், மிஷினரி காணிக்கைகளை நீங்கள் வீடுகளில் தனியாக எடுத்து வையுங்கள். இல்லை என்றால் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற அக்கௌண்ட் நம்பருக்கு அல்லது கூகுள் பே மூலமாக நீங்கள் செலுத்தலாம். இல்லை என்றால் ஆலயத்திற்கு நீங்கள் வரும்போது ஆலயத்தில் வந்து செலுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேவனுக்கு இந்த சூழ்நிலையிலும் அவரை நேசித்து கனப்படுத்தி நமக்கு இம்மட்டும் கொடுத்த சுகம் பலன் எல்லாவற்றையும் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பங்கை மன மகிழ்ச்சியோடு நாம் ஆண்டவருக்கு செலுத்தும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நல்லவராயிருந்து அற்புதங்களை செய்வார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரலோக தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோப்பா. இந்த வேலையிலும் உடைய ஊழியத்துக்கு தசம்பாங்கள், காணிக்கைகள், மிஷினரி காணிக்கைகளை எடுத்து வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க முடியா செபிக்கிறாப்பா. ஏசப்பா, ஸ்ரோத்ராப்பா, இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் உமக்கு அவர்கள் நேசித்து கொடுக்கறதை கற்று நீங்கள் காண்கிற ராஜா, அதை கேட்ட ஆசீர்வாதத்தை கற்று நீங்கள் கொடுக்க முடியா செபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாட்களிலே உடைய ஜனத்தை கற்று நீங்கள் வழிநடத்த முடியா செபிக்கிறாப்பா. எல்லா தேவைகளையும் கற்று நீங்கள் சந்திக்க முடியா செபிக்கிறாப்பா. நிறைய கூடர்ந்து வழி நடத்த முடியாத செபிக்கிறோம். ஒரு நன்மை குறைபடாதபடி எல்லா நன்மைகளையும் கற்று நீங்கள் தாராளமாய் கொடுக்க முடியாது செபிக்கிறாப்பா. நிறைய தொடர்ந்து வழி நடத்த முடியாது செபிக்கிறோம். இந்த ஆராணியில் நீர் மட்டும் மகிமைப்படும்படியாக செபிக்கிறோம். தாழ்த்தி உடைய கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். இயேசுவி நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களிலே நாம் நம்முடைய தேசத்துக்காக, தேசத்தில் நடைபெறுகிற தேர்தலுக்காக ஜெபித்தோம். ஒரு நல்ல ஆட்சி அமைய வேண்டும், அவருக்கு சித்தமான தலைவர்களை தேவன் தெரிந்தெடுக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணினோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நல்ல ஒரு ஆட்சி அமைய கர்த்தர் உதவி செய்தார்.
அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்பொழுது தமிழ்நாட்டிலும் உலகம் முழுவதும் இந்த கொரோனாவில் ஏராளமான மக்கள் மரித்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணணும். இதற்காக அதிகமாக ஜெபித்தபோது ஆண்டவர் எனக்கு காட்டின முக்கியமான காரியம் என்னவென்றால், தேசத்தில் உள்ள ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக செய்த பாவம், அக்கிரமம், விக்கிரக ஆராதனை இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கிறது. ஜனங்களுக்குள்ளே, தேசத்திலே உள்ள ஜனங்களுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அதனால தான் முக்கியமாக இப்படிப்பட்ட வாதைகள் வருகிறது. இது கடைசி காலத்துக்குரிய அடையாளம். ஆகவே நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். நமக்குள்ளும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருந்தால் ஆராதனை விடமாட்டோம், ஜபம் பண்ணுறதை விடமாட்டோம், மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவதை நாம் நிறுத்த மாட்டோம். ஆகவே உலகத்தில் உள்ள ஜனங்களுக்குள்ளும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. தேவனுடைய ஜனங்களுக்குள்ளும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் குறைந்து காணப்படுகிறது. ஆகையினால தான் இப்படிப்பட்ட வாதைகள், கொள்ளை நோய்கள் வந்து தேசத்தை கலக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், நமக்குள்ளே முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். நாம் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எழுந்தருளுகிறார். யாத்திராம 20:20 படிங்க. மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றான். அவரை பற்றும் பயம் நமக்குள்ளே இருக்கும்படிக்கு தேவன் எழுந்தருளுகிறார். நாம் ஜெபம் பண்ணும்போது நம்முடைய தேவன் எழுந்தருளி வந்து ஜனங்களை சந்திக்கிறார், நம்மோடு பேசுகிறார், தம்முடைய மகிமையை, வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறார். ஆகவே நாம் கர்த்தர் நம்மத்திலே எழுந்தருளும்படி அதிகமாக ஜெபம் பண்ண வேண்டும். வேதத்திலே நாம் பார்க்கும்போது ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எழுந்தருளி அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய ஒரே குமாரன் ஈசாக்கை பலியிடும்படி
கர்த்தர் சொன்னபோது ஒன்றும் மறு உத்தரவு சொல்லாதபடி உடனே அவன் கீழ்ப்படிந்து ஒரே குமாரனை அவன் பலியாக ஒப்பு கொடுத்த போது அவன் ஈசாக்கை பலிபிடத்தில் கடத்தி கட்டை கத்தியெல்லாம் எடுத்து அவனை பலியிடப் போகும்போது கர்த்தர் ஆபிராமே பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே என்று தடுத்தார். அப்பொழுது கர்த்தர் சொன்னார், ஆபிராமே நீ ஒரே மகன் என்று பாராமல், நீ நேசித்த மகன் என்று பாராமல் அவனை நீ எனக்கு ஒப்புக் கொடுத்தபடினால், பலியிடுவதற்கு ஒப்புக் கொடுத்தபடினால், நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். தேவனுக்கு அவன் பயந்ததினால ஒரே மகனை பலிபீடத்தில் வைத்தான். இப்படியாக ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். இன்னும் நாம் பார்க்கிற வேளையிலே ஆகாப் ராஜாவுடைய பிரதானி ஒபதியா அவனுடைய பேர். ஒன் ராஜாக்கள் 18 அதிகாரத்தில் நான் வாசிக்க முடியும். அப்போ அவன் சொல்லுகிறான், எலியா நான் என்னை ஆகாப்புக்கு காண்பிக்கப் போகிறேன் என்று சொன்னபோது நீ போய் ஆகாப் ராஜாவிட்ட சொல்லு எலியா வந்திருக்கிறான் என்று. அப்போ அவன் சொல்லுகிறான், என் ஆண்டவனே, நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். ஒன் ராஜாக்கள் 18 அதிகாரத்தில் அந்த வசனத்தை மட்டும் படிங்க. ஆனபடியால் ஆகாப் அரமனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாயிருந்தான். ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50-50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். நான் உம்மை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாபிடத்திற்கு போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே. உமது அடியானாகிய நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஒபதியாவை போல சிறு வயதிலிருந்தே, ஒருவேளை சிறு வயதிலே நாம் கர்த்தரை அறியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை அறிந்து கொள்ளும்போது நாம் தொடர்ந்து அவருக்கு பயந்து நடக்கணும். அவருக்கு பயந்து நடந்தவன் என்ன செய்தான்னா, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை ஏசபேல் கொண்டு போனாதபடிக்கு 50 பேராக 100 பேரை கெபிக்குள்ளே மறைத்து வைத்து அவளை பராமரித்து வந்தான்.
கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தருடைய தீக்கத்தரிசிகளை பாதுகாக்கிறது அவர்களுக்கு உதவி செய்வது அவளை காப்பாற்றுவது நூறு பேருக்கு ஒரே மனிதன் அவன் கேவிக்குள்ள மறைத்து வைத்து அவளுக்கு ஆகாரம் கொடுத்தான் அவளை பாதுகாத்து வந்தான் உண்மையாக கர்த்தருக்கு பயந்து நடந்து அவருக்கு ஆராதனை செய்வீர்களானால் நாம் அவருடைய ஊழியக்காரர்களை பாதுகாக்கணும் உதவி செய்யணும் ஐம்பது பேருக்கு ஐம்பது பேரை ஒருவன் மட்டும் ஐம்பது ஐம்பது நூறு பேரை ஒரே மனிதன் அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பாதுகாத்தான் இதுபோல் உண்மையாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருந்தால் நாம் தேவனுடைய ஊழியக்காரர்களை போஷிப்போம் பாதுகாப்போம் உண்மையாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா தான் ஆகவே கர்த்தருக்கு பயந்து நடந்த உபதியா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் எலியாவுக்கு இது தெரியலை அவனுக்கு இதை சொன்னான் தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் மேல் அவருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற நூற்றி பதினைந்தாம் சங்கீதத்தில் சிறியவரையும் பெரியவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இவ்விதமாக நாம் பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுதலை நான் உங்களுக்கு போதிப்பேன் அவருடைய சமூகத்தில் வரும்பொழுது அவருடைய போதனைகளை அவருடைய வார்த்தைகளை கேட்கும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே வருது ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயந்து நடக்க நாம் பழக வேண்டும் யார் யார் உண்மையாக கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அவளை பாதுகாக்கிறார் அல்லேலூயா இந்த நாளிலும் நமக்கு அதிக நேரம் இல்லை ஆகவே கர்த்தர் கொடுக்கிற முக்கியமான செய்தி என்னவென்றால் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்க வேண்டும் இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதனால தான் தேசத்தில் அமைதி இல்லை தேசத்தில் இப்படிப்பட்ட வாதைகள் வந்திருக்கிறது இந்த வாதை நிறுத்தப்பட வேண்டுமானால் விசுவாசிகளும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்க வேண்டும் ஜெபம் பண்ண வேண்டும் தேசத்துக்காக ஜெபிக்கும்போது ஆண்டவர் இந்த வாதைகளை நிறுத்தி நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் நாம் ஜெபம் பண்ணுவோம் எலும்பின்னு ஜெபம் பண்ணுங்கள் கர்த்தர் கொடுக்கிற முக்கியமான செய்தி கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான் அல்லேலூயா
ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை ஏற்றி கத்தரை ஸ்தோத்தரிப்போம். ஓரி கவாரபா லாபா ராபா ஈச அப்படியே நாமத்தில் பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். அவருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தணும். அவர் எழுந்தள்ளி வருகிறார். அப்பொழுது அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு உண்டாகிறது. நம்ம தேசத்துக்கும் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகிறது. எல்லாரும் கரங்களை வைத்து நல்லா கத்தரை துதிங்க துதிங்க துதிங்க. பேசலா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசி எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை நீ தந்திருக்கிறீர் அப்பா. இந்த நாளிலும் இந்த கடைசி நாட்களிலே உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் உமக்கு பயப்படுகிற வேளையிலே நீர் எங்களுக்கு அதிகமான கிருபைகளை தந்து எங்களை நடத்துகிறீர், எங்களை பாதுகாக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர் அப்பா. ஸ்தோத்திரம். இந்த பயங்கரமான வாதையிலிருந்து எங்களை ரட்சிக்கும்படி கர்த்தாவே நீர் எழுந்தருளி வந்திருக்கிறீர் அப்பா. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இப்படி நாம மையப்படணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இப்படியே ராஜ்யத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும், இப்படியே வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் இருக்கிற இந்த பயங்கரமான கொள்ளை நோய், இது ஆண்டவரே இந்த வாதை நிறுத்தப்பட கர்த்தர் எழுந்தருளி வந்து ஆண்டவரே சபைக்கும் உலகத்துக்கும் எங்களை ஆசீர்வாதமாக மாற்றும் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் அதுக்காக அதிகமாக ஜெபிக்க கிருபதாரும், கிருபதாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் எல்லா காரியத்திலும் மற்றவர்களுக்கு முன்மாரியாக ஆசீர்வாதமாக நடக்க கர்த்தர் உதவி செய்யும். எங்கள் தேசத்தில் இருக்கிற இந்த கொள்ளை நோய் வாதை நின்று போகட்டும் ஆண்டவரே. இரத்தம் தெளிக்க வேண்டும், இரத்தம் பூச வேண்டும் ஐயா. உடைய நாமத்தை மாத்திரம் மையப்படுத்தணும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சந்தோஷமும் சமாதானம் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.